இன்று முதல் ஆனந்தம் வித்யா சுப்பிரமணியம் அவர்களுடைய கதையின் முதல் பாகத்தை கேட்டிருப்பீர்கள் நம் கதாநாயகி மகதி ஒரு வித்தியாசமான பல திறன்கள் நிறைந்த ஒரு கதாநாயகி அவள் தன் குடும்பத்தில் ஏற்பட்ட இடர்பாடுகளை எப்படி சமாளித்து வருகிறாள் என்பதை தொடர்ந்து கேட்போமா தன்னுடைய நாத்தனாரான ஹேமா ஒரு காதல் கடித விஷயத்தில் சிக்கியிருக்க அதை அழகா சமாளிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்த நம்முடைய கதாநாயகிக்கு நம்முடைய கதாநாயகனை எதிரியா நிக்கிறார். ஆமா, அவங்க அந்த கவிதை புத்தகத்தில் வச்சுட்டு போன கடிதத்தை சிவராமன் பார்த்துட்டாரு இனி என்ன நடக்குதுன்னு பாப்போமா? உடனே ஹேமாவை கூப்பிட்டு அரைஞ்சு கரைஞ்சி ஒரே கலாட்டா பண்ணி விட்டுறாரு மகதி நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லும்போது அம்மா அன் தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்து மகதிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது சிவராம்க்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது அப்படியே சொன்ன மாதிரியே மகதி என்ன பண்ணுறாங்க ரிஷியை மீட் பண்ணி தம்பி நீங்கள் வந்து என்ன பண்ணலான் இருக்கீங்கன்னு போது ஐஐடியில் இன்ஜினியர் ஆகிறதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இப்போ நீங்கள் இந்த லெட்டர் கொடுத்துருக்கீங்க இப்போ உடனடியாக அடுத்த ப்ரொசீஜர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலோ இல்லை ஹேமா இந்த ப்ரொசீஜர் வேணான்னு சொல்லிட்டாலோ ரெண்டுமே உங்களுடைய அழகான அந்த ஐஐடி கனவை முறிச்சு போட்டுரு இப்படிலாம் யோசிக்கக்கூடாதா என்று அழகான முறையில் வந்து கிட்டே பேசுகிறாங்க ரிஷியும் நல்ல பையங்கிறதுனால புரிஞ்சுக்கிறாங்க ஆமா நீ ஆண்டி என்னை வந்து தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி யாராவது எனக்கு கைட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருந்துருக்க மாட்டேன் பத்து வருஷத்தில் என்னை நிலைநிறுத்திக்கிட்டு நான் கண்டிப்பாக வந்து எனக்கு யார் பிடிக்குதோ அப்போ கண்டிப்பாக லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறாங்க அழகாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிக்கிறாங்க நம்முடைய மகதி வீட்டுக்கு வராங்க அண்ணன் அண்ணங்கிட்ட வந்து தயங்கி தயங்கி யுவன் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க யுவன் சொல்கிறாங்க அம் அண்ணா அண்ணா எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும் என்னோடய ஸ்டடீஸ்க்கு அது இல்லாமல் முடியவே முடியலன்னு சொல்லும்போது கம்ப்யூட்டர் அது இதுன்னு வழக்கம் போனால் நம்மளோட ஹீரோ சத்தம் போட்டார் அந்த பிரச்சனையும் அழகாக சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க மகதி தன்னுடைய மிச்சம் இருக்கக்கூடிய சேமிப்பையும் எடுத்து கொடுத்து தன்னுடைய மச்சினன் யுவனுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் இவங்க டெல்லிக்கு போகிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி ஆயிடுது இல்லைங்களா மகதிக்கு வந்து வாழ்க்கை ஒரு மாதிரி சோர்வடி

துதானே ஒரு பெண்ணின் இயல்பு அதை வந்து ஒரு ஏக்கமா கருதினாலும் சரி தன்னுடைய குடும்பத்தை தானே பார்க்கணும்னு நினைக்கிறாரு வேற கெட்ட பழக்கம்லாம் எதுவும் இல்லையே கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கிறாருன்னு வச்சுக்கிட்டாலும் கூட இந்த சுயநலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பின்னாடி தன்னுடைய குடும்பம்லாம் செட்டில் ஆன பிறகு இந்த அன்பு மொத்தமும் எனக்கு திரும்பவும் இல்லையா அப்படின்னு தன்னுடைய தே தன்னுடைய கருத்துக்களை தேத்திக்கிட்டு மகதி தன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும்மா இயல்பாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியும் சிவராம் தொடர்ந்து தொல்லை பண்ணுறாருனா எப்படின்னா ஹேமாவுக்கு கல்யாணம் பண்ணமா பார்த்துக்கோங்க அதுக்கான பணத்தை சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் தன்னுடைய பட்ஜெட்டை பயங்கரமாக இருக்கிறாரு அதாவது ரெண்டு பேக்கெட் பால் வாங்குகிற இடத்துல ஒரு பேக்கெட் தான் வாங்குறாரு தயிரை மோர் ஆக்குறாரு அது வந்து இயல்பாக ஒரு சின்னதாக ஒரு புடவை எடுத்துக்கிட்டு வந்தால் கூட வந்து மகதியை வந்து சத்தம் போடுறாரு இந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மகதிக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலை கொடுத்துக்கிட்டே வருது இந்த சூழ்நிலையில் வந்து மகதி வந்து கொஞ்சம் என்ன இது ஒரு அன்பாக ஆசையாக உன் கவிதையை படிக்கட்டுமா நம்ம வெளியில் போகலாமா இன்னும் பார்க்கப்படாத அந்த தாஜ்மஹாலை பற்றிலாம் வந்து மகதி யோசிச்சுக்கிட்டு சின்ன சின்ன சலனங்கள் மனசில் வந்தாலும் இயல்பாகவே நல்ல பெண்ணாக இருக்கிறதுனால தன்னுடைய சலனங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சிவராம்க்கு மகதி இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அது அவங்களுடைய வாழ்க்கையே தலைகழ புரட்டி போடுது ஆமாங்க மகதியோடைய அண்ணனான கௌதம் வந்து விபத்தில் இறந்துட்ட செய்தி தான் அது அவசர அவசரமாக சென்னைக்கு வராங்க மகதியும் நம்முடைய சிவராமும் அப்பாவை பார்த்து அழுது தீக்குறாங்க அதாவது அப்பா ஆன அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்த கௌதம் வந்து விபத்துல மாட்ட தூக்கி எறியப்பட்ட அப்பா ஓரளவு சேஃப் ஆகிடுறாங்க கௌதம் மட்டும் ஒரு லாரிக்கு கீழே நசுங்கி இறந்து போய்ட்றாரு சந்திராவை நினைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னால் கல்யாணத்துக்கு அப்போவே அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு வந்துட்டவங்க இல்லைங்களா அவங்க அம்மா அப்பா விட்டு சப்போர்ட்டும் இல்லை சந்திரா வந்து குலுங்கி குலுங்கி ஆடும்போது மகதி அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்து கூடவே இருந்து குடும்பத்தை கொஞ்சமாக அவங்கள எல்லாரையுமே கொஞ்சம் கன்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க நாட்கள் போயிட்டு இருக்குது காரியம் எல்லாம் சிவராம் வந்து சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்கறாரு என்ன அப்படின்போது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கு நடுவில் வந்து ஹேமாவுக்கு வர கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருந்தது அந்த கல்யாணத்துக்காகத்தானே அவர் பட்ஜெட் போட்டு அது இதுன்னு போட்டு பணம்லாம் சேர்த்துட்ருந்தார் இல்லைங்களா அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகதியோட பிஎஃப் பணத்தை வச்சு தான் நிறைய பிளான் போட்டு வச்சிருந்தார் மகதி சொல்கிறாங்க நான் வந்து அப்பா அம்மாவை ஒன்று டெல்லிக்கு கூப்பிட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படி இல்லைனா நான் வந்து என்னோடய பிஎஃப் பணத்தில் கொஞ்சம் பணத்தை எடுத்து அன்னைக்கு பேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்கேன் அண்ட் தென் இனிமேல் என்னுடைய சம்பளத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்பா கொடுக்கலான் இருக்குன்னு சொன்னோன்னே சிவராம் தலைமையில் ஒரு கல்லை போட்டால் மாதிரி ஆகிடுச்சு சிவராம் வந்து உடனே சத்தம் போடுறாரு அது எப்படி நீ என்ன கேட்காம முடிவெடுப்ப இதுக்கு எதுக்கு நான் உங்களை கேட்கணும் இவ்வளோ நாள் நான் உங்கள் குடும்பத்துக்காக செஞ்சேன் இப்போ எதிர்பாராத சூழ்நிலையில் என்னுடைய குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு பே ஒரு வாரிசை வாரி கொடுத்துட்டு இருக்கிறாங்கங்க இந்த நிலமையில் நான் உதவலைன்னா அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் சரி தான் அதுக்காக நீ வந்து எல்லாம் அவங்களா பார்த்துக்குவாங்க உங்கள் அன்னைக்கு என்ன அவங்க அப்பா அம்மா வீட்டில் போய் இருக்கட்டும் அவங்களோட உதவி கேட்டுட்டோம் உங்கள் அப்பாவுக்கு எப்படியும் பென்ஷன் வரப்போகுது அது உங்கள் அப்பா அம்மாவுக்கு போதாதா இந்த வீடு சொந்த வீடு தான் அப்புறம் என்ன சிக்கல் இருக்குது நான் உன் பணத்தை வச்சு தான் நிறைய ப்ள எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் நிறைய பட்ஜெட்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் உன்னோடய ப்ராவிடென்ட் பண பணத்தை நீ எடுத்து கொடுத்தா நான் வந்து ஹேமாவோட கல்யாணத்தை நடத்த முடியும்னு சொல்லும்போது எதுக்கு அவ்வளோ கிராண்டாக ஹேமா கல்யாணம் பண்ணணும் நீங்கள் போட்டிருக்க பட்ஜெட் எல்லாம் மாற்றுங்க எதுக்கு வெஸ்டன்ஸ் அந்த நம் முன்னால் போட்டிருக்கீங்களே கச்சேரி அதெல்லாம் கட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஆகிடுது வாக்குவாதத்தின் முடிவில் ரெண்டு பேருமே அதிகமாக கோவப்பட கோவப்பட சொற்கள் பலவிதமாக எகிரி விழுது அதாவது சொல் வெளியில் விழுந்துருச்சுன்னா திருப்பி அல்ல முடியாது பார்த்துக்கோங்க சிவராம் வந்து ஒரு சுயநலமாக தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஹேமா தன்னுடைய தங்கச்சியோட கல்யாணம் நல்லா நடக்கணுங்கிற அதை மட்டும்தான் கண்ணில் வச்சுருந்தாரே தவிர அங்கே தன்னுடைய அண்ணனையே வாரி கொடுத்துட்டு அந்த சோகத்தில் இருக்கிற மகதியோட மனசு எப்படி இருக்கும் அவங்க அவங்க குடும்பத்துக்கு உதவணும்னு நினைக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லைங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க அந்த ஒரு வேதனை வந்து மகதிக்கு பல மடங்கு பெருங்குது ஏன்னா கல்யாணம் ஆன நாளில் இருந்து தன்னுடைய குடும்பத்துக்காகவோ தனக்காகவோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் இவர் சந்தோஷமாக இருந்தால் போதும் இவர் சந்தோஷமாக இருந்தால் போதும் சொல்லி எல்லாத்தையுமே விட்டு கொடுத்த மகதிக்கு பெரும் சீற்றமாக அந்த கோபம் வந்து புறப்பட்டு வருது அதனால் வந்து ரெண்டு பேருமா பேச பேச கடைசியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு தேவையில்லை தேவையில்லைன்னா இல்லை நீங்கள் போய் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மகதி அந்த வார்த்தை வந்து கோவம் வந்துடுது சிவராம்க்கு விவாகரத்து நோட்டீஸ் வந்தால் தானாக தான் காலில் வந்து விழுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாளைக்கே நான் வக்கீல போய் பார்க்குறேன்னு போது நீங்கள் என்ன போய் பார்க்குறது நானே வக்கீல பார்க்குறேன்னு சொல்கிறாங்க மகதி இதில் பயங்கர ஷாக் ஆகிடுறாரு சிவராம் ஏன்னா வந்து ஒரு ஆணுடைய ஒரு ஆணாதிக்கத்தனமாக அவர் நினச்சி அந்த வார்த்தையை விட்டார் அதாவது டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இவ தன்னோடைய காலில் வந்து விழுந்துருவான்னு நினச்சாரு ஆனால் மகதி தான் ஆரம்பத்துலேருந்து எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லைங்களா அவங்க அதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை சரியான கோவத்தோடு பேசிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுறாரு சிவராம் அங்கே போயிட்டு கிட்ட காச்சு மூச்சுன்னு கத்துறாரு நான் அப்போவே சொன்னேன் அடக்கு ஒடுக்குமான பொண்ணாக இந்த சென்னையில் இருக்கிற பொண்ணாக பாருன்னு சொல்லிட்டு நீ தான் கொஞ்சம் கூட கேட்கல இங்கே பாரு இப்போ வந்து இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது அம்மா அதிர்ச்சியாகி போய் பார்க்குறாங்க ஒன்றுமே பேசலை மறுநாள் வரைக்குமே ஒன்றுமே பேசலை மறுநாள் காலையில் நாலு மணிக்கு அம்மா எழுந்து சமையலறையில் இருக்கும்போது சிவராம் எழுந்து போகிறோம் இன்றைக்கி வந்து வக்கீலை பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது அம்மா ஒன்றுமே பேசலை சிவராம் அப்பா இறந்து ரெண்டு வருஷம் தான் நீ வேலைக்கு போன இடைப்பட்ட காலத்தில் நீ எப்படி இந்த குடும்பத்தை சமாளிச்சுன்னு இது வரைக்கும் கேட்டிருக்கியாடா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா ஆமாம் நீங்கள் அப்பா வச்சுட்டு போன சேவிங்ஸ் ஏதாவது ஆ உங்கள் அப்பா வச்சுட்டு போனார் சேவிங்ஸ் இப்போ நீ என்னெல்லாம் சேவிங்ஸ் வச்சுருந்த நீயும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சம்பாதிச்சு தானே இருந்த என்னடா பெருசாக சேவ் சேர்த்து வச்சுருந்த அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து என்னுடைய ஆப்ரேஷன்லேருந்து ஹேமா கல்யாணத்துக்குலேருந்து நடுவில் இவனுக்கு தேவையான கம்ப்யூட்டர்லேருந்து ஏன் இப்போ இவனுக்கு வேலைக்கு தேவையான ஒரு பணத்தை கூட அந்த பொண்ணு தானடா கட்டினா நீ எப்படி இப்படி யோசிக்கிற மா எல்லாம் செஞ்சால் சரிம்மா இப்போ ஹேமாவோட கல்யாணத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்த ரெண்டு மாதத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ போய் மொத்த பணத்தையும் தூக்கி அவங்க வீட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறா கொஞ்சமாவது இது நியாயமாக நீ யோசிமா என்று சொல்லும்போது எப்படிரா இது நியாயம் இல்லாமல் போகும் அதைத்தான் நான் கேட்டேன் ரெண்டு வருஷம் இந்த குடும்பம் எப்படி நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா அமைதியாக கேட்கிறான் சிவராம் அப்போது அம்மா சொல்கிறாங்க என் நாத்தனார்டா உங்கள் அப்பாவோட அக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த உங்க அப்பா இறந்த அந்த நிமிஷத்துலேருந்து நீ சம்பாதிச்சு வேலைக்கு போய் ஒரு மாசம் கழிச்சு சம்பளத்தை என் கையில் கொடுக்குற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு தேவையான அவ்வளவு பணத்தையும் ஊர் யாருக்குமே தெரியாம என்கிட்ட சொல்லிட்டாங்க நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட மட்டும் அனுமதி வாங்கிட்டு எனக்கு அவ்வளோ பணத்தையும் கொடுத்து உதவுனாங்கடா நீ நினைக்கிற மாதிரி மகதி மாதிரி அவங்க பெரிய அளவில் சம்பாதிச்சவங்க கூட கிடையாது சின்னதாக ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க அவங்க கணவரும் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு அவங்களுடைய செலவுகளை சுருக்கிக்கிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன் குடும்பத்தை நல்லா வச்சுருந்தாங்கடா இன்னை வரைக்கும் அந்த விஷயம் உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்தாங்க உன்னுடைய அத்தை உங்கள் மாமாவுக்கு இருந்த அந்த ஒரு பெரிய மனசு உனக்கு இல்லையேடா என்று சொல்லும்போது சிவராம் அதிசயப்பட்டு போகிறான் அப்படியாம் ஆமாண்டா வாழ்க்கை நான் என்னன்னு நினச்சிக்கிட்டேன் உனக்கு தேவையானதை செய்யறதுக்காக மட்டும்தான் அடுத்தவங்க இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா உன் குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் உங்க அப்பா இறந்து போவார் உன் தங்கச்சி உன் தம்பியை கலையை உனக்கு வேணா பொறுப்பாக இருக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இருந்து அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு நல்ல குழந்தையா இருந்திருக்கிறா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறியே நீ என் பிள்ளையே இல்லடா அப்படி நீ வந்து மகதியை விவாகரத்து பண்ணிட்டு தான் ஹேமாவுக்கு கல்யாணம் பண்ணுவானா நான் நேத்தே ஹேமா கிட்டே பேசிட்டேன் அம்மா எனக்கு கல்யாணமே வேணாம் நான் சன்னியாசியாக வேணாலும் போகிறேன்னு சொல்லிட்டா ஹேமா நீ இனிமேல் தயவு செய்து என் முகத்தில் கூட முடிச்சிடாத மகதியோடு வாழ்கிறதா இருந்தால் நீ இந்த வீட்டுக்கு பிள்ளை இல்லைன்னா நீயே எங்களுக்கு யாரோ என்னால் முடிஞ்சது பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சோ யுவனை வச்சோ நான் எப்படியாவது ஹேமா கல்யாணம் பண்ணிக்கிறான் நீங்கள் என் பக்கமே வராத என்று சொல்லிவிடுகிறாள் அம்மா சிவராம் அதிசயித்து போகிறான் தன் குடும்பம் தன்னை தூக்கி எறிந்து விட்டது ஓரமாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் சிவராம் அவன் பண்ண தப்பெல்லாம் ஒன்றுன்னா ஒன்றுன்னா அவனுடைய மனசை உறுத்த ஆரம்பிக்குது இங்கே அதே மாதிரி மகதி வந்து தன்னுடைய அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்பா நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம எல்லாருமே டெல்லிக்கு கிளம்பி போயிடலாமா என்று கேட்கும்போது அப்பா என்னம்மா என்ன ஆச்சு மாப்பிள்ளையும் ஃபோன் பண்ணல உன் முகமே இல்லையே என்று கேட்கிறார் இல்லைப்பா இப்படிலாம் ஆச்சு என்று சொல்கிறாள் மகதி அப்பா அவளுக்கு அட் ஒரு வகையில் மெதுவாக அட்வைஸ் பண்ணுறாரு என்னம்மா இப்படியெல்லாம் நடந்துக்கிறவளா என் பொண்ணு ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற நீ இல்லைன்னா நாங்கள் என்ன ஆயிடுவோன்னு நீ எப்படி பயப்படலாம் பிள்ளையே வாரி கொடுத்துட்டு உயிரோட தானமாக இருக்கேன் ஏன் உயிரோடு இருக்கேன் என்னை நம்பி உன் அம்மா இருக்கா அந்த ஒரு பொண்ணு இருக்கிறா அவளுக்கு ஒரு குழந்த இருக்குது இதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கணும் நான் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தானே இதில் உன்னையும் கூப்பிட்டு வந்து நான் இங்கே வச்சுக்கிட்டேன்னா ஊர் உலகம் என்ன என்னன்னு பேசும் சந்திராவை மேலே படிக்க வச்சுருக்கேம்மா இத்தனை நாள் நான் என்ன சும்மா இருந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அவள் படிச்ச படிப்புக்கு கண்டிப்பா கௌதமோட வேலை அவளுக்கு கிடைக்கும் அவ காலில் அவள் நிற்க பழகணுமே தவிர உன்னை நம்பி இந்த குடும்பத்தை மறுபடியும் ஒரு சக்கரத்துக்குள்ள மாட்டி விடக்கூடாது அவ தன்னுடைய குழந்தைய தன்னால வளர்க்க முடிஞ்சாதான் சந்தோஷப்படுவா மாப்பிள்ளை கெட்டவர் கிடையாதுமா தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணுங்கிற அக்கறையில கொஞ்சம் சுயநலமா பேசிட்டாரு மனுஷங்க அவங்களுடைய சூழ்நிலையால் தான் தப்பு பண்ணுறாங்க அந்த தப்புகளை நம்ம வெறுக்கணுமே தவிர மனுஷங்களை வெறுக்கக்கூடாதுமா இயல்பில் அவர் எவ்வளோ நல்லவர் நீயே யோசிச்சுப்பார் என்று மகதிக்கும் அவருடைய அப்பா வந்து நிறைய அறிவுரைகள் சொல்கிறாங்க மகதியும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் சிவராமும் வந்து இறங்குறாரு சிவராம் வந்து நேரடியாக மகதி கிட்ட ஓடி வந்து கைகளை பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிடுறா அப்படின்ற சொல்லும்போது என்னையும் மன்னிச்சிடுங்க நானும் கோபத்தில் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி மகதியும் சிவராமும் ஒன்றிணைகிறார்கள் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒன்றும் பிரச்சனை கிடையாது சின்ன சின்ன சிக்கல்கள் தான் கோபத்தில் சிதற சில வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஒருத்தரை நிதானத்திலிருந்து தள்ளி விடுது அதாவது நிதானமே பிரதானம்னு வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் கூட அதிகப்படியான கோபம் வரும்போதும் சூழ்நிலைகள் சரியில்லாமல் போகும்போதும் தவறாக நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சுட்டி காட்டுது ஆக மனிதர்கள் எல்லா நேரங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு சிலர் வேறு மாதிரியா நடந்துக்கலாம் அவருடைய இயல்புகள்ல வேறுபட்டு நடந்துக்கலாம் நாம ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில அப்படி பேசுனாங்கன்றத அவங்க கோணத்துல இருந்து யோசிக்கிறது தான் இதைத்தான் ஆங்கிலத்துல அழகா எம்பத்தின்னு சொல்லுவாங்க நாம் நம்மளை அந்த இடத்துல நிறுத்தி பார்த்தோம்னா நிச்சயமாக அடுத்தவங்க செய்கிற தப்பு நமக்கு பெரிய அளவுக்கு கோபத்தை தராது பெரிய அளவான கொள்ளும் சினம் நமக்கு தோன்றாத வகையில் வாழ்க்கை ரம்யமாக இருக்கும் ரம்யமான வாழ்க்கையை எங்கள் வாசகர்கள் பெற இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வி ஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ் நன்றி வணக்கம்